எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்களோட மும்பை தமிழ் வச்சு பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, மும்பையில் வந்து ஹோலி செலிப்ரேஷன் எப்படி பண்ணுவாங்க அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இந்த வாட்டி வந்து புதிய இடத்துல வந்து ஹோலி செலிப்ரேஷன் பண்ணுறதுனால எப்படி எப்படி பண்ணுறாங்கங்கிறத பார்க்கலாம். ஏற்கனவே வந்து நான் சொன்னது தான், இங்கே வந்து மகாராஷ்டிராக்காரங்கன்னா மராட்டிக்காரங்க வந்து அதிகமாக இருக்கிற ஏரியா இது. அதனால் இவங்க வந்து ஃபுல்லாமே எல்லா பழக்க வழக்கத்தையுமே இவங்க வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. விளக்கு வைக்கிறது, அதுமாரி தண்ணி சுற்றி சுற்றி வந்து தண்ணி எல்லாமே வந்து ஒரு கலசத்தில் கொண்டு வந்து சுற்றி பண்ணுறாங்க. அதேமாரி பூஜை எல்லாமே பண்ணுறாங்க. அதுக்கு இதுக்கான நோக்கம் என்னன்னு எனக்கு இன்னும் தெரியவில்லை. ஒருவேளை நெக்ஸ்ட் இயருக்குள்ள நான் கண்டிப்பாக கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னா நெக்ஸ்ட் இயர் வந்து உங்களுக்கு நான் வந்து வீடியோவில் வந்து எல்லாமே சொல்கிறேன். இதை சுற்றி எல்லாருமே செஞ்சுட்டு எல்லாரும் விளக்கும் வைக்காங்க. விளக்கு வச்சுட்டு எல்லாருமே கும்பிட்றாங்க. கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து இதை வந்து கொளுத்தி விட்டுருதாங்க. அதே மாதிரி இதை எரிக்கிறதுக்கு முன்னூட்டி பூஜை வேறு பண்ணுறாங்க. அந்த பூஜை முறையை தான் நம்ம பார்க்குறோம். ஒரு மூணு பேர் வந்து தேங்காய் வச்சு வேண்டிட்டு தேங்காய் ஒரு கல்லில் வந்து உடச்சிட்டு அந்த தண்ணியை வந்து அதுக்கு நேராக வந்து தெளிக்கிறாங்க. ஸோ இங்கே வந்து இந்த முறைப்படி வந்து என்னென்ன பண்ணணுமோ அதை எல்லாத்தையுமே வந்து ஃபாலோ பண்ணுறாங்க எல்லாருமே சேர்ந்து. கால வலிக்கு இறக்கி விடத்தா தள்ளி இங்கே நினைக்க இங்கே நினைக்க உள்ள ஏதாவது. இந்த ஃபங்க்ஷனோட நேம் வந்து ஹோலிக்கா தாகான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த செலிப்ரேஷன் வந்து முந்தின நாள் நைட்டோட முடிஞ்சுது. இப்போ பார்த்தோன்னா நெக்ஸ்ட் டே காலையில் பார்த்தீங்கன்னா ஆறில் வந்து செம்மையாக வந்து கிளம்பிட்டான். அவனுக்கு வந்து இது போன வருஷமே வாங்கி கொடுத்தது, அப்படியுமே இந்த வருஷமும் இந்த வெயிட்டை தூக்க முடியல. உள்ளே ஃபுல்லாக தண்ணி அதிகமாக இருக்கனால அவனால் முடிஞ்ச அளவு தண்ணியை குறைச்சி அதுக்கப்புறம் தான் கொண்டு போனான். அவன் என்னென்னா ஒவ்வொரு வாட்டி நினைய நினைய அவனுக்கு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணதே எனக்கு வேலையாக போச்சு. இப்போதைக்கு பார்த்தோம்னா குட்டிஸ் தான் நிறைய பேர் வந்து விளாண்டுட்டுருக்காங்க கொஞ்சம் நேரம். அதுக்கப்புறம் வந்து பெரியவங்க எல்லாருமே வந்து கொஞ்சம் லேட்டாக தான் எல்லாருமே வந்தாங்க.
ஹோலி வந்து 8 மணிக்கு காலையில் ஆரம்பித்து மதியம் வந்து 1 மணி வரைக்குமே வந்து ஹோலி நடந்துச்சு. ஃபுல்லாமே இங்கேயே கலர்ஸ் நிறைய யூஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் வந்து டிஜே வச்சுருந்தாங்க, பாட்டு வச்சு எல்லோரும் டான்ஸ் ஆடுற மாதிரி. அதுக்கப்புறம் வந்து மேலே வந்து ரெயின் டான்ஸ் மாதிரி அப்படியே வச்சுருந்தாங்க. அது என்ன, மேலே வந்து இந்த ஷவர் மாதிரி தண்ணி உளுந்தது, அதில் எல்லோரும் சென்டரில் ஆடிட்டு அப்படி ஜாலியாக என்ஜாய் பண்ணாங்க. இப்போ பார்த்தோம்னா ரெண்டாவது ட்ரெஸ் மாற்றியாச்சு, அவனுக்கு வந்து குளிந்துட்டு ஸோ மறுபடி ட்ரெஸ்ஸு சேஞ்ச் பண்ணிட்டு வந்தாச்சு. மறுபடி பார்த்தோம்னா இதுதான் மேலேருந்து அப்படி தண்ணி உள்ளுற மாதிரி பண்ணியிருந்தாங்க. எல்லோரும் செம்மையாக டான்ஸ் ஆடி எல்லாருமே வந்து நல்லா என்ஜாய் பண்ணாங்க. ஸோ எப்பவும் நம்ம சொல்கிறதா இங்கே வந்து ஆட்டம் பாட்டத்துக்கு கொண்டாட்டமே கிடையாது மும்பையில், நான் சொல்கிறதான். ஸோ எல்லாருமே இங்கே வந்து டான்ஸ் ஆட தெரியுதோ இல்லை எல்லாருமே வந்து என்ஜாய் பண்ணுறது அவங்களோட வழக்கம். ஸோ நம்ம சௌமியா வந்து இந்த வாட்டி வந்து செம்மையாக கன்லாம் எடுத்துகிட்டு பயங்கரமாக வந்து விளாட ஆரம்பிச்சாச்சு. ஆர்ணவும் சௌமியாவும் வந்து செம க்ளோஸு. ஸோ ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி ஒவ்வொருத்துக்கு மேலே அடிச்சு அடித்து விளையாட ஆரம்பிச்சாச்சு. அன்னைக்கு மட்டும் ஆர்ண வந்து 4 டைம் வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணியிருக்கான், ஏன்னா அவனுக்கு குளிர் தாங்க முடியல, ஆனால் ஹோலியும் விளையாடணும். ஸோ நாங்கள் வந்து கொஞ்சம் கலர் பூசி நாங்கள் எங்களுக்குள்ளே நாங்களே வந்து சிம்பிளாக வந்து ஹோலி செலிப்ரேஷனை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம். பார்த்தோம்னா இவங்கள வந்து முதலே விளையாட வந்துட்டான், பயங்கர குளிர் எல்லாம் வந்து கை கால் எல்லாம் ஆட ஆரம்பிச்சிட்டு. ஸோ நாங்கள் எல்லாருமே கலர் பொடி வச்சுட்டு செமையாக என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சாச்சு. அதே மாதிரி நாயர்க்கு இடத்துல வந்து எல்லாத்துக்குமே வந்து இங்கே வந்து டான்ஸ் வந்து கண்டிப்பாக வச்சுருவாங்க. டிஜே வச்சு ஃபுல்லாமே டான்ஸாக தான் இருக்கும். சரி, கொஞ்சம் நேரம் ஆடலாம் சொல்லிட்டு அங்கே ஆடதுக்குள்ளே அதுக்குள்ளே என்ன ஆகிட்டுன்னா இங்கே ஆர்னுக்கு குளிர் வந்துட்டு. ஸோ இவனை பார்க்கறதுல எனக்கு அன்றைக்கி ஃபுல் டே ஆகிட்டு. அன்றைக்கி ஆர்ன அப்பா வர பிக்னிக் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வெளியே போயிட்டாங்க. அதனால் வந்து ஃபுல்லாக நாங்கள் தான் வந்து பிள்ளைங்களை எல்லாருமே பார்த்துட்டு இருந்தோம். ஸோ அதனால் வந்து என்னால் வந்து மெயினாக வந்து ரொம்ப ஃபோக்கஸ் பண்ண முடியல இதில். ஸோ நெக்ஸ்ட் இயர் வந்து இதை விட சூப்பராக பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பிளானில் வந்து எதிர்பார்த்துட்ருக்கோம். இது எல்லாமே நம்மளோட தமிழ் மக்கள் தான். நாங்கள் எல்லாருமே வந்து இங்கே சேர்ந்து குரூப்பாக வந்து செம என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு செம என்ஜாய் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இது வந்து எங்களோட செம செலிப்ரேஷன். இந்த வருஷம் வந்து ஃபஸ்ட் இயர், அது வந்து நான் வந்த ஒரு 1 இயர் தான் ஆகுது. அதுக்குள்ளே நாங்கள் வந்து தமிழ் மக்கள் நாங்கள் எல்லாருமே வந்து ரொம்ப க்ளோஸாக செம திக் ஃப்ரெண்ட்ஸாக வந்து நாங்கள் ஆகிட்டோம். எல்லாருமே வந்து செம ஜாலியான பர்சன் தான் இவங்களெல்லாம் சொல்லணும். நல்லா நிறைய வந்து கிச்சனில் நிறைய ஐடியாஸ் எல்லாமே கொடுப்பாங்க. இப்போ பார்த்தோம்னா மறுபடியும் ஒரு ட்ரெஸ் சேஞ்சிங், இது வந்து 3வது வாட்டி. ஸோ இன்னும் இருக்குது நிறையா. அதுக்கப்புறம் நிறைய டான்ஸ் எல்லாமே பண்ணிவிட்டு நாங்கள் அப்படியே வந்து என்ஜாய் பண்ணோம். இதோட எங்களோட ஹோலி முடிஞ்சிட்டு பல்லு மூஞ்சி எல்லாத்தையுமே பார்க்க முடியல. ஸோ அதுக்கப்புறம் வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போன பிறகு எனக்கு ஹோலிக்கான ஒரு ஸ்பெஷல் டிஷ் வந்து வந்துச்சு. இது என்னென்னு எனக்கு தெரியல, அப்போ மாதிரி இருக்குது, ஏதோ பண்ணியிருக்காங்க. அப்புறம் வடை எல்லாமே வந்து பண்ணியிருக்காங்க, அதேமாதிரி அப்பளமும் கொடுத்துருக்காங்க. இதோட ஹோலி வீடியோ வந்து முடிஞ்சிட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய் பாய்.